அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உதயா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பேக்கரியில் டீ கடையில் வாங்குகிற மாதிரி தேங்காய் பிஸ்கட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் அப்புறமா ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காய் சீவலில் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க தேங்காயை வந்து ரொம்ப பொடியாக்கணும் அப்படின்னு சொல்லி மிக்சியிலலாம் போட்டு அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து தேங்காய் பிஸ்கெட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தேங்காயை வந்து இந்த நெய்யிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பிஸ்கெட்டை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்காமல் சேர்த்தோன்னா தேங்காய் பிஸ்கெட் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி வதக்கி சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் தேங்காயை நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பவுலில் மூணு முட்டையோட வெள்ளை கருவை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் பவுடர் பண்ணும்போதே இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காயும் வந்து சேர்த்து நான் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் முட்டையோட வெள்ளை கருவையும் பவுடர் பண்ண இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரையோட ஏலக்காயை சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட கால் கப் மைதா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு அரை டீஸ்பூன் ரோஸ் எசன் சேர்த்துக்கிறேன் கால் கப் டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிட்டோன்னா ஒரிஜினலாக நம்ம கடையில் வாங்குகிற தேங்காய் பிஸ்கெட் மாதிரியே இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்டே டுட்டி ஃப்ரூட்டியும் ரோஸ் எசன்ஸும் இல்லைன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போது தேங்காய் பிஸ்கட் பண்ணுறதுக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் லேஸாக எண்ணெய் தடவிக்கோங்க அடுத்து இந்த தட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வச்சிடலாம் மறுபடியும் இந்த பட்டர் பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இது ரெண்டுத்தில் எது வேணால் பயன்படுத்திக்கலாம் பட்டர் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு பதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தடவிட்டு அதில் வந்து மைதாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ இந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிஸ்கட் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்கெட்டுக்கும் இன்னொரு பிஸ்கெட்டுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பேட்டரை சேர்த்துக்கோங்க இது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாகும் அதனால ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கு இடையிலையும் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வதக்குன தேங்காயிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியும் இருக்கும் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் மணலை பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டை வந்து கழுத்து போட்டு வச்சுருக்கேன் இதில் தான் வந்து வழக்கமாக நான் பேக் பண்ணுவேன் இதை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா அந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் இருபத்தஞ்சிலருந்து முப்பது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த தேங்காய் பிஸ்கெட் வேகிறதுக்கு சரியாக முப்பது நிமிஷம் ஆச்சு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் பிஸ்கெட் நல்லா வெந்திருக்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஓரத்துலலாம் நல்லா ப்ரௌன் ஆகி அதே மாதிரி மேலெல்லாம் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள் பிஸ்கெட் வந்து ஒன்னு ஒன்று ஒட்டியிருந்தால் பரவாயில்ல கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிளேட்லேருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி தேங்காய் பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்